Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சப்போர்ட் பண்ற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ்அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ்அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ்அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய க்வெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேனா பேக்கிங் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து நான் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னா அதில் எப்படி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன், அதில் யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாகவே போட்டு தான் மென்ஷன் பண்ணுவேன், ஓகேங்களா? பட் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. இவங்க பேமெண்ட் எப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ பேக்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மாடுலேஷனில் வந்து அவங்க ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பேமெண்ட் வாங்கிட்டு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. பட் நான் ஜெனியூனாக வந்து ஒர்க் ஜெனியூனாக வந்து பேமெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் தரக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஜாபும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான். நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இதில் பண்ண போகிறீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பென் பேக்கிங் ஜாபுக்கு உங்களுக்கு வேறு யாராவது பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறாலோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நம்பருக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணி பேமெண்ட் கேட்குறாங்க அப்போல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு மெத்தட் கொடுத்துருப்பேன். அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ மற்றபடி வேறு எந்த நம்பர்லேருந்தும் உடனே உங்களை மெசேஜ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? மினிமம் உங்களுக்கு 15-20 days வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இவங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்க. அதையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரமோஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பென் பேக்கிங் போட்டுட்டு அதில் ஜாயின் பண்ண வேணாம்னு நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி பேமெண்ட் கேட்குறாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜாபில் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. இவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு 20 days ஆகுது டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை பற்றின இன்ஃபர்மேஷனை 1 by 1 பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பென் பேக்கிங் ஜாப் ஆஃபர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்லாம் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஜாபில் உங்களுக்கு வேகன்சிஸ் இப்போ வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன மெத்தட் படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பரில் வந்து ஏதாவது யார்கிட்டையாவது மெசேஜ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நீங்களாக கேட்கும்போது கண்டிப்பாக பேமெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த கம்பெனிலேருந்து இவங்க சொல்லக்கூடிய ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? அதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஜாபில் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக எந்த விதமான பேமெண்ட்டும் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. அண்ட் முழுக்க முழுக்க இந்த ஜாபில் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி அந்த பென்சிலாக இருக்கட்டும் அண்ட் பென் பேக்கிங்காக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வேகன்சிஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கோமோ அதுபடி நீங்கள் வந்து அப்ளை மட்டும்தான் பண்ணணும். நான் இவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா இதை சரியாக ஃபுல்லாக வந்து பார்க்காம நிறைய பேர் வந்து
உங்களோட விஷுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் நம்பருக்காவது வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறது வந்து வச்சுக்காதீங்க. அதையும் நான் உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் எலிஜிபிள் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தான் இந்த ஜாப் இவங்க வந்து அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. முழுக்க முழுக்க இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான், ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஏதாவது கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் எந்த விதமான கட்டாயமும் இவங்க உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து இந்த வேலையை வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு இவங்க பேனா வகைகளை, பென்சில் வகைகளை எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் எவ்வளோ வந்து பேனாக வச்சு பேக் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ இவங்க அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிவிடுவாங்க. ஏன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போதே ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. பட் அப்படி இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து மஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து இவங்க காமனாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணணும், ஸோ அதை பாக்ஸில் எப்படி வைக்கணும், அண்ட் ஒவ்வொரு பென்சையும் வந்து சப்போஸ் கலர் கலராக வருது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களால் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30,000-40,000 வரைக்கும் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஜாப் ஆஃபரை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த ஜாபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த பென்சில் பேக்கிங்காக இருக்கட்டும், அண்ட் இப்போ பார்க்க இருக்கிற இந்த பென் பேக்கிங்காக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே வந்து வேகன்சி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் எல்லாமே டைரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ப்ளஸ் எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15-20 டேஸ்க்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க இவங்க, ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டிஸில் என்னென்ன யார் யார் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, அல்லது அவங்களோட மெயில் ஐடி மூலமாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது, பட் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கம்பெனி எந்தளவுக்கு ஜெனியூனாக ரன் ஆகுது, ப்ளஸ் எப்படி வேணால் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. லேடிஸாக இருக்கிறவங்க, ஜென்ஸாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஒர்க்குக்கே இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அண்ட் பர் டேக்கோ இல்லை நீங்கள் வீக்லியோ இல்லை மந்த்லியோ எப்படி வேணாலும் இதில் இந்த வீடியோவுக்கான கிவ் அவே க்வெஸ்சன், பேனா பேக்கிங் வேலைக்கு எவ்வளவு வருமானம் பெறலாம், இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த்துக்கான கிவ் அவே வின்னராக நீங்களே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சேலரி வந்து வாங்கிக்கலாம், ஏன்னா இதில் மூணுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பெர் டேக்கு உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சேலரி வந்து கிடைக்கும், சரிங்களா? விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதில் எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அதுபடி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஸோ இந்த ஒரு பேனா பென் பேக்கிங் பேக்கிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் இன்புட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் உங்களுக்கு லிங்க் இந்த கம்பெனியோட மெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் போயிட்டு உள்ளே நீங்கள் மெயில் ஐடியை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான மெயில் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து போய் சேரும். ஓகேவா, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த மெயில் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னா அதுக்கு மேலேயே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி தெரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணியாச்சு. நிச்சயமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்டையும் மெயில் ஐடி செப்பரேட்டாக இருக்கணும். உங்கள் மெயில் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டீட்டெயில்ஸ் என்னென்ன இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள், மேலாக ஃபீமேலாக அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ். ஸோ ஃபுல் அட்ரஸையும் நீங்கள் தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் எதுவுமே இல்லாமல் கரெக்டான அட்ரஸாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் பின்கோட் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பரை பொறுத்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரீச் ஆகக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதனால் ஏதாவது இஷ்யூ வருமா அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் எதுவுமே வராதுங்க. ஸோ அவங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, மற்றபடி எதுவுமே காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபரை ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வேறு எந்த விதமான மெத்தடும் நீங்களாக போயிட்டு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இது கரெக்டாக நான் கிளியராக சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.